எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டியும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து நம்ம சேனல்ல போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் மேலும் வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் ஜோதிடம் சம்பந்தமாகவோ அல்லது உங்களோட சொந்த ஜாதகத்தை பத்தி உங்களுக்கு எதாவது கேள்விகளோ அல்லது சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸும் நான் ரிப்ளை பண்றேங்க இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் மார்ச் மாத ராசி படங்களை பத்தினா நம்ம தெளிவா பார்க்க போறோங்க கன்னி கன்னிராசியோட அதிபதியார்ன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இந்த கன்னி ராசியானது கால புருஷனுக்கு ஆறாவது ராசியா வருதுங்க இது இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதமும் ஹஸ்தம் முதல் நான்கு நட்சத்திர பாதங்களையும் சித்திரை முதல் இரண்டு நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த கன்னிராசி வீடியோக்குள்ள பொறுத்த முறை இந்த மாதத்தோட கிரக நிலையை பத்தி ஃபர்ஸ்ட் இப்ப பாத்துலாங்க மாத தொடக்கத்துல ரிஷப ராசியில ராகுவும் விருச்சிக ராசியில கேதுவும் இருக்காங்க அதற்கடுத்து மகர ராசியில பாத்தீங்கன்னா சனி புதன் சுக்ரன் செவ்வாய் சந்திரன் ஆகிய ஐந்து கிரகங்கள் சேர்ந்திருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா சனி சுக்கரன் செவ்வாய் இந்த மூவரும் பாத்தீங்கன்னா மாதம் முழுக்க அதாவது இந்த மார்ச் மாதம் முழுக்க பாத்தீங்கன்னா மகரத்துல தான் இருக்க போறாங்க இங்கு புதன் பகவான் மட்டும் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் மகர ராசியில் இருக்காருங்க மார்ச் மாதம் ஏழு முதல் மார்ச் மாதம் இருபத்தி மூன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்குள்ள இருப்பார் மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதி பாத்தீங்கன்னா அவர் மீண்டும் வந்து மீனத்துக்கு பயிற்சியாகி போயிடுவார் அடுத்து கும்பத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் குருவும் சேர்ந்திருக்காங்க இங்க குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் முழுக்க கும்பத்தில் தான் இருக்க போறாரு சூரியன் பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் மீனத்திற்குள் பயிற்சி ஆகிறார் இதுதான் வந்து இந்த மாசத்தோட கிரக நிலைங்க கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய முதல் பகுதியை காட்டிலும் இரண்டாவது பகுதி வந்து உங்களுக்கு வந்து மிகவும் வந்து சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ஏன் அப்படின்னா முதல் பகுதியில் உங்க ராசி அதிபதி உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் மறைவாருங்க இரண்டாவது பகுதியில் பாத்தீங்கன்னா உங்க ராசி அதிபதி ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போவார் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மீனத்துல வந்து புதன் பகவான் நீச்ச நிலையை அடைந்தாலும் கூட இந்த புதனுக்கு வந்து தனியே ஒரு சிறப்பு இருக்குங்க என்ன அப்படின்னா தன்னுடைய நீச்ச நிலையிலும் தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்துல நீச்சம் அடையக்கூடிய ஒரே கிரகம் புதன் மட்டும்தாங்க அதே போல கன்னி ராசியில ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் ஆகிய மூன்று விதமான பலத்தையும் அடையக்கூடிய ஒரே கிரகம் புதன் மட்டும்தான் அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு கிரகம் தான் வந்து புதன் அதாவது உங்கள் ராசி அதிபதி ஸோ இந்த புதன் வந்து ஏழாம் இடத்துல போய் நீச்சம் அடைய அடையிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேணாம் நீச்சம் அடைந்தாலும் கூட அவர் வந்து ராசியை பார்க்கறது தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்துல பயணிக்கிறது மிகவும் உன்னதமான ஒரு நிலையா கருதப்படுத்துங்க அதனால வந்து முக்கியமான விஷயங்கள் அனைத்தும் வந்து இந்த மாற்றோடைய இரண்டாவது பகுதியில் நீங்க வந்து செஞ்சுன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அதனால வந்து முதல் பகுதியை காட்டிலும் இரண்டாவது பகுதி கன்னி ராசிக்காரங்களுக்கு மிகவும் நன்றாகவே இருக்குங்க அடுத்து உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா ராசிக்கு ஐந்து குடியவனும் ஒன்பது குடியவனும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சனியும் சுக்கரனும் சேர்ந்து இருக்காங்க கூடவே அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் வந்து உச்சம் அடைகிறாரு இதனால பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்ல விஷயமும் ஒரு பக்கம் கெட்ட விஷயமும் இருக்குங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து ஒன்பது குடியவர்கள் சேரும் போது நிச்சயமா நல்ல பலன்கள் கண்டிப்பா கிடைக்குங்க அந்த கிடைக்கிற நல்ல பலன்கள் கண்டிப்பா குறையும் ஏன்னா அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் கூட சேரதுனால நல்ல பலன்கள் கண்டிப்பா குறைய ஆரம்பிக்குங்க அந்த வகையில பார்க்கும்போது திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களை பாத்தீங்கன்னா இப்ப வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க இந்த அஷ்டமாதிபதி எங்கெல்லாம் போய் சேராரோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு தடை ஒரு தாமதத்தை கண்டிப்பா ஏற்படுத்துவாருங்க அதே போல உங்க பிள்ளைகள் வழியில உங்களுக்கு வந்து சின்ன சின்ன மன கசப்புகளையும் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு மேலும் உங்களுக்கு வந்து நீங்க வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு வந்து கிடைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும் ஆனா ஏதாவது ஒரு காரணத்தால தள்ளி போயிடுங்க அந்த மாதிரியான விஷயத்த இந்த செ செவ்வாய் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு ஆனா கண்டிப்பா கிடைக்கும் ஒரு தடை தாமதம் ஏற்பட்டு அதன் பிறகே வந்து உங்களுக்கு வந்து அது கைக்கு வரும் அல்லது அந்த விஷயம் வந்து நடக்கும் அதே போல இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு ஒரு வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடினமா நீங்க வந்து முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து வேலை வந்து கிடைக்கும் அவ்வளோ எளிதாக வேலை வந்து கிடைக்கிறது கிடைக்காதுங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வேலை கிடைக்கும் அதே போல சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய வேலையில பாத்தீங்கன்னா மாத்தினுடைய முதல் பகுதியில விட இரண்டாவது பகுதியில லாபங்கள் அதிகமா கிடைக்கும் முதல் பகுதியில பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அவ்வளவு வேலை சம்பந்தமான விஷயத்திலையும் சரிங்க தொழில் சம்பந்தமான விஷயத்திலயும் சரிங்க அந்த அளவுக்கு நேரம் வந்து நல்லா இல்ல லாபங்களும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும் ஏன்னா லாபஸ்தானத்தை செவ்வாய் சனி ஆகிய இரண்டு பாபரகங்கள் பாக்குறாங்க அந்த வகையில பார்க்கும்போது லாபங்கள் கண்டிப்பா குறையுங்க மாத்தினுடைய இரண்டாவது பகுதியில பாத்தீங்கன்னா ராசி அதிபதி வலுவா இருக்காரு பத்தாம் அதிபதி பத்தாம் வீட்டிற்கு பத்துல போய் அமர்றதுனால கண்டிப்பா வந்து லாபங்கள் அதிகமா கிடைக்க செய்வா தொழில் வளர்ச்சியை வந்து அதிகமா ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அதனால வந்து இரண்டாவது பகுதியில பாத்தீங்கன்னா வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் தொழில் ரீதியாகவும் பாத்தீங்கன்னா நல்ல காலங்கள் உங்களுக்கு வந்து ஆரம்பமாகும் அதற்கடுத்து ராசியை வந்து உங்க ராசிக்கு விரயாதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூரியனும் பார்க்கறதுனால கொஞ்சம் விரயங்களும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க வீண் செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வந்து செலவுகளை செய்கிறத குறைச்சுக்குங்க இந்த மாதம் மட்டும் அடுத்த மாதம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் நல்லாவே இருக்குங்க உங்களுக்கு அந்த வகையில பார்க்கும்போது இந்த மாதம் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் வந்து வீண் செலவுகளை குறைச்சிக்கிட்டு சிக்கலத்தை நீங்க வந்து களைப்பிடிச்சிங்கன்னா சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அதே போல பாக்கியஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாடோ இல்ல வெளிமானத்துக்கோ போயிட்டு படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா பிரகாசமா இருக்குங்க உயர்கல்வியை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உயர்கல்விக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குங்க நல்ல ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா ராசிய ராசி அதிபதி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் மிகவும் உன்னதமான ஒரு காலகட்டமா இருக்கும் அந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா மாதிரி இரண்டாவது பகுதியா உன்னோட வாழ்க்கையில அமையும் அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்ரன் வந்து உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல போயிட்டு செவ்வாயோடு சேர்ந்து குடும்பத்திலும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சலசலப்புகள் அவ்வப்போது வந்து விலகுங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து குடும்பத்தாரோட விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு வந்து சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதே போல் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றுடைய இரண்டாவது பகுதியில் வருமானம் நல்லாவே இருக்குங்க நல்ல லாபங்களும் கண்டிப்பா கிடைக்கும் அடுத்து உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நாலாம் பார்வையால் தன்னுடைய எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்த்து வலுப்படுத்துறதுனால ரெண்டு விஷயம் நடக்குங்க ஒண்ணு நல்ல விஷயங்களும் இருக்கு கொஞ்சம் கெட்ட விஷயங்களும் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்பாராத தீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுங்க எதிர்பாரா பண வரவு ஏற்படுங்க நீங்க எதிர்பார்க்காத வகையில பணம் வந்து கைக்கு வந்து சேருங்க நல்ல விஷயம் தான் அதே போல குரு பகவானும் உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான தனசானத்தை பார்க்கறதுனால வருமானத்தை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பாருங்க பண வரவை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்த காலகட்டம் ஆனா எட்டாம் இடம் அப்படின்றது இன்னொரு பக்கத்தையும் வந்து கொண்டுள்ளதுங்க என்னன்னா வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் கவனம் தேவீங்க மேலும் ஏதாவது ஒரு விஷயம் மூலமா பிரச்சனை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாருங்க உதாரணமா பாத்தீங்கன்னா நெருப்பு சம்பந்தமான விஷயங்கள் மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது நெருப்பு காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கவனமா இருக்கணுங்க நெருப்பு சம்பந்தமான விஷயத்த கையாளும் போதும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா லாட்ரி ரேஸ் பந்தயம் இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா கை கொடுக்குங்க மேலும் சிலருக்கு பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் லாபங்களையும் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பாருங்க நிறைய லாபங்கள் வர வர லாபங்கள் அதிகமா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மட்டும் போடாதீங்க ஓரளவுக்கு ஒரு லிமிட்டான அமௌண்ட் வந்து ஷேர் மார்க்கெட்ல போட்டே வாங்க கண்டிப்பா லாபங்கள் அதிகமா இருக்கும் பெரிய அமௌண்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து பிரச்சனை எல்லாம் மாட்டிப்பீங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா போதும் என்ற மனமே செய்யும் மருந்து அப்படின்ற பழமொழிக்கு உகந்து நீங்க நடந்துகிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பாவே இருக்கும் ராசிக்காரங்களுக்கு அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மாற்றினுடைய இரண்டாவது பகுதியில் திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க முதல் பகுதியில சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்து விலகும் இரண்டாவது பகுதியில் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்கும் அதே போல திருமண வயதில் இருக்கக்கூடிய கண்ணிராசி ஆண் மற்றும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகள் விரைவாக நடந்து முடியுங்க நல்ல ஒரு திருமண வாழ்க்கையும் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து அமையும் அடுத்து கவனமா இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி காலை நான்கு முப்பது மணி முதல் மார்ச் மாதம் எட்டாம் தேதி மதியம் பதினொன்று நாப்பத்தி ஐந்து மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராசிரம இருக்கிறதுனால அன்றைய முடிஞ்ச வரைக்கும் வந்து முக்கியமான விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் சந்திரன் வந்து மறைவாருங்க சோ சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல போய் மறைதை மட்டும் இல்லாமல் செவ்வாயோட பார்வையிலும் வந்து சந்திரன் வந்து இருப்பாரு அந்த வகையில பார்க்கும்போது இந்த காலகட்டம் அந்த அளவுக்கு நல்ல காலகட்டம் இல்லைங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து நல்ல விஷயங்களை இப்போ நீங்க தவிர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல அதிர்ஷ்டகரமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதிமூன்று பதினாலு பதினைந்துங்க மார்ச் மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுங்க அதிர்ஷ்டகரமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மற்றும் வெள்ளை அதிர்ஷ்டம் இல்லாத நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு மற்றும் மஞ்சள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சிவாய் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நன்றி வணக்கம்